பலாப்பழ பாயசம் பண்ணி காமிக்கிறேன். பலாப்பழ பாயசத்துக்கு தேவையான சாமான் தெரியுமாண்ண, கொஞ்சம் ஒரு பிடிச்ச பொடி அரிசி, நிறைய வேண்டாம், கொஞ்சோண்டு ஒரு பிடிச்ச பொடி அரிசியில் ரெண்டு ஏலக்காயை போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து ஒரு அரை மூடி, சின்ன மூடியாக அரை மூடி திருகி வச்சுருக்கேன். அரை மூடி போகிறதுனால பலாப்பழம், பலாப்பழம் வந்து என்ன தெரியுமாண்ணா, ஒரு பொடி பொடியாக நெருக்கி வச்சுக்கணும். ஒரு உங்களுக்கு எவ்வளோ பாயசம் வேணுமோ அதுக்கு இருந்தாப்புல பலாப்பழம், நான் ஒரு அஞ்சாறு பேருக்கு உள்ள பாயசத்துக்கு தேவையான பலாப்பழத்தை தான் நெருக்கி வச்சுருக்கேன். பொடி பொடியாக ஒரு அஞ்சாறு பீஸு நெருக்கி பொடி பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன். நல்லா பொடி பொடியாக இருக்குது பாருங்க, நெருக்கி வச்சுருக்கேன். அதுக்கு தானே வறுத்து போகிறதுக்கு தேவையான முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து வெல்லம். நான் அச்சு வெல்லம் போடுறேன், உங்கள் சௌரியத்துக்கு எந்த வெல்லம் வேணாலும் போடலாம். இல்லை வெல்லம் பிடிக்காதவா சர்க்கரையை கூட போடலாம். ஏன்னா சர்க்கரையோட வெல்லம் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நெய், அதாவது பலாப்பழத்தை வதக்கிறதுக்கு நெய் வச்சுருக்கேன். இப்போ எப்படியே முதல்ல மிக்சியிலே இதை அரைச்சிக்க போகிறேன். இப்போ தேங்காயும் அரிசியெல்லாம் குறவரன்னு இதோ அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நெய்யை விட்டுட்டு, நெய்யை வந்து கடாயை எலக்ட்ரிசிட்டியை போட்டு நெய்யை விட்டு முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் அரைச்சி தண்ணியாக இருக்குது, அது தண்ணியானு இல்லை, அதாவது அரிசியும் தேங்காயும் ரொம்ப வெண்ணெய் மாதிரியே இருக்கக்கூடாது. வெண்ணெய் மாதிரியே இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதான் வேணும் தண்ணியை சொட்ட ஜாஸ்தியாக படுத்தி இல்லை கெட்டியாகவும் அரைச்சிக்கணும், தப்பு கிடையாது. வேணும் அப்புறம் ஜலத்தை விட்டுக்கலாம், எப்படி பண்ணினாலும் உங்களுக்கு தான். ஆனால் குற குறன்னு இருக்கணும், அது நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ நான் முந்திரி பருப்பை வறுக்கிறேன். இந்த முந்திரி பருப்பை நெய்யில் சேப்பாக வறுத்து வச்சுக்கேன். அதே நெய்யிலே இந்த பலாப்பழத்தை போட்டு நல்லா அடுப்பை நெய் சின்னதாக வச்சுக்கணும், ரொம்ப பெருசாக வச்சா கருப்பாக போயிடும். நெய்யில் நல்லா வறுத்துட்டு மூடி வச்சுருந்தீங்கன்னா அந்த பலாப்பழம் நல்லா வெந்து போயிடும். நல்லா வதை செய்துட்டு அடுப்பு சின்னதாக வச்சுக்கணும், நல்லா சின்னதாக வச்சுருந்தா கருப்பு இல்லாமல் அழகாக விட்டாப்புல. இப்போ நெய்யில் வறுத்துட்டு வறுத்துட்டு பலாப்பழத்தை நல்லா வறுத்து மூடி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆகுது வேகிறது. இது வெந்தப்புறம் எப்படிங்கிறத பண்ணுறேன். பலாப்பழம் வெந்துட்டு இருப்பேன், அதாவது ரொம்ப அப்படியே குழையணும் இல்லை, கைக்கு அமுக்கினா இப்போ அமுங்கினா போடும். இப்போ வந்து அரைச்சி வச்சுக்கணும், தேங்காய் அரிசி ஏலக்காய் எல்லாம் குறை வரணும் அரைச்சி வச்சுக்கேன். இதை தூக்கி பையில் கூட பாரு, இப்போ வந்து பலாப்பழம் தேங்காய் அரிசி அரைச்சி விட்டீங்கன்னா நல்லா அப்படி ஆகிட்டு பாருங்க, சேர்ந்து ஆகிட்டு. இப்போ நீங்கள் இந்த வெள்ளத்தை போடுங்க, வெள்ளத்தை போட்டு நல்லா சேர்ந்து கரைஞ்ச அப்புறம் முந்திரி பருப்பை போட்டு இறக்க வேண்டியதுதான். ஏன்னா பாயசம் வந்து அந்த பலாப்பழத்தை அரைச்சா குழகுழன்னு இருக்கு. இதுக்கு என் நெருக்கி நெருக்கி போட்டால் அப்படியே தட்டு நிமிந்தி பருப்பு மாதிரி நம்ம படியே வெந்திருக்குமா, அழகாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதான் இல்லையா, வெள்ளம் கரைஞ்சி விட்டு நல்லா சேர்ந்து கொதிச்சு கெட்டி ஆகிடுது, அதை அப்படியே இறக்க வேண்டியதான். முந்திரி பருப்பை கீழே இறக்குற போது முந்திரி பருப்பு போட வேண்டியதான். வெள்ளம் கரையிறதுக்காக 1 நிமிஷம் கொதிக்க விடுறேன் நான். வெள்ளம் கரைஞ்சி விட்டு இப்போ முந்திரி பருப்பு போட்டு இறக்க அடுப்பாங்க. இப்போ நல்லா சேர்ந்து நல்லா ஆயிடுத்து வருங்க. எல்லாருக்கும் குழந்தைக்கும் பிடிக்கும் அப்படின்னா அரிசி தேங்காய் ஏலக்காய் பலாப்பழம் எல்லாம் சேர்றது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதான் முந்திரி பருப்பு போட்டு அடுப்பு அணைக்கப்படுறேன்.